மிரட்ட வரும் தீவிர கனமழை, அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது. கேரள மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளில் இனி வரக்கூடிய நாட்களில் பலத்த மழை என்பது வெளுத்து வாங்கும். கேரள மாநிலத்தில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் பலத்த மழை என்பது மிக தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பல மாவட்டங்கள், கேரள பகுதிகளில் இருக்கக்கூடிய கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை என்பது மிக தீவிரமாக இருக்கும். திருவனந்தபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், அதை தொடர்ந்து கோழிக்கோடு பகுதிகளிலும் பலத்த மழை என்பது வெளுத்து வாங்கும். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை என்பது மிக தீவிரமாகவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம். இனி வரப்போகிற அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் 3வது மற்றும் 4வது வாரத்தில் கேரள மற்றும் கர்நாடக மாநிலத்திலுமே கடுமையான மழை வாய்ப்புகள் என்பது கடலோர பகுதிகளில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்றைய வானிலை நிலவரம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் என்பது மிக கடுமையாக இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என தமிழ்நாடு முழுவதும் பகல் நேரங்களில் கடுமையான வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. அடுத்து வரப்போகிற நாட்களில் அநேக இடங்களில் வறண்ட வானிலை மட்டுமே நமக்கு வந்து காணப்படும். பகல் நேரங்களில் நமக்கு வந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக நமக்கு வெப்பநிலை என்பது பல மாவட்டங்களில் பதிவாக தொடங்கும். ஏற்கனவே நமக்கு வந்து மார்ச் மாதங்களிலேயே கடுமையான வெயில் காணப்பட்டது. அடுத்து இப்போ ஏப்ரல் மாதங்களிலும் கடுமையான வெயில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வாட்டி வருகிறது. அடுத்து வரும் நாட்களில் பல மாவட்டங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இனி மழை வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. அதனால் மழை பொழிவுகள் அதிகம் எதிர்பார்க்காதீங்க. பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே தமிழ்நாட்டில் காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழையளவு பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருஞ்சாணி அணை பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. புத்தன் அணை பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. ஆகவே இந்த 1 சென்டிமீட்டர் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மட்டும்தான் இப்போ இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரக்கூடிய மழையினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பொறுத்த வரைக்கும் பெய்து வருகிறது. ஆகவே அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டம் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் ஒரு சில இடங்களில் லேசாக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டத்தில் 39.5 டிகிரி செல்சியஸ் பதிவாக இருக்கு. கரூர் மட்டும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகல, மற்ற மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பூர், மதுரை இது போன்ற பகுதிகளிலுமே கூட வெயிலுடைய தாக்கம் என்பது கடந்த நாட்களை விட தற்போது அதிகமாயிருக்கிறது. பல இடங்களில் அனல் காற்று வீசி வருகிறது. பகல் நேரங்களில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், வெயிலின் தாக்கம் மிக கடுமையாகும். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.